ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தலை சுற்றுறதுக்கான காரணம் எனக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நிறைய பேர் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. தலை சுற்றுறதுக்கான வந்து காரணம், இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு சிட்டிங் ஆச்சு எனக்கு, இன்னொரு தடவை காதை க்ளீன் பண்ணாங்க. ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்தவங்க இதை கண்டினியூஸாக பார்க்கலாம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எனக்கு 10 சிட்டிங்கை 10 டாக்டரை பார்த்து இத்தனை தடவை அலைஞ்சி இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டதுக்கு, இதே நான் ஒரு அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில் எங்கேயோ போயிருந்தேன்னு வச்சுக்கேன், சொத்தை விற்று தான் நான் வந்து செலவு பண்ணியிருக்கணும். இங்கே எனக்கு 10,000 ரூபாயில் இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னோடய தலை சுத்தல் பிரச்சனை, ஒரு இவ்வளோ டாக்டர் பார்த்தா கூட எனக்கு அதிகமாக ஒன்றும் செலவாகலை. எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்டையோ பொண்ணுங்கள்ட்டையோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அவங்களோடுங்கிற சாப்பிட்ற ஐட்டமும் மற்றது எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் விட முக்கியமானது வந்து உங்கள் காது, அப்புறம் வந்து பல்லு, இது மாதிரி விஷயங்கள், தலை சம்மந்த கண்ணாடி, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு 500 ரூபாயோ 1,000 ரூபாயோ கொடுத்தீங்கன்னா போதும், கன்சல்டன்சி கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஒரு டாக்டரை. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கட்டும், ஐ ஸ்பெஷலிஸ்ட், எல்லாத்துக்கிட்டையுமே 1,000 ருபீஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்க போகுது. நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அங்கே போகிற இடத்துல உங்கள் பிள்ளைங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுன்னா அப்போ அவங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணுறவங்க, எவ்வளோ செலவு பண்ணுவாங்கங்கிறது அளவு இல்லாதப்படும். அதுவும் உங்கள் டாக்டர்லாம் பார்க்கவும் முடியாது ஃபாரினில், அவ்வளோ யூஎஸ்லலாம். அதனால் வந்து முக்கியமாக நீங்கள் ஃபாரினுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து அந்த பல்லு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பல்லெல்லாம் நல்லா இருக்கா, இன்ஃபெக்ஷன் இல்லாமல், பல்லெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம ஒரு 6 மாதம் போய் ஃபாரினில் தங்குறோம்னா தாக்கு பிடிக்கிற அளவுக்கு, பல்லுட்டில் டாக்டர்கிட்ட போக முடியாத அளவுக்கு பல்ல நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். அதேமாரி காது, கண்ணாடி சரியில்லைனா கண்ணாடி மாற்றுறது, இது மாதிரி முக்கியம். இதுதாங்க உடம்பு ஹெல்த்தை ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட பசங்களுக்கு என்ன வாங்கிட்டு போகிறீங்க பார்க்குறத பற்றி வச்சுக்கலாம். முன்னாடி வந்து ஹெல்த்தை பார்த்துங்க, அதுதான் முக்கியம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.